மிக முக்கியமான எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்விடத்திலே எம்முடைய நெருக்கத்தை அதிகப்படுத்துவதற்கு தேவையான ஒரு தலையங்கத்தை இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் சுன்னாவுடைய ஒளியில் நாம் பார்ப்போம். உள்ளங்களை ஒழுங்குபடுத்துதல், தடுமாறக்கூடிய உள்ளங்களை சீர்படுத்துதல். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு நபியாக அனுப்பப்பட்ட நோக்கங்களில் மிக மேன்மையான நோக்கம் அல்லாஹுவின் பக்கம் மக்களை அழைத்தல். அத்தஅவது இலல்லாஹ், அல்லாஹுவின் பக்கம் மக்களை அழைத்தலுக்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அனுப்பப்பட்ட நோக்கமாக எமக்கு கூறியது மகாரிம் அல் அஹ்லாக், குணங்களை மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக. மனித இனம் மனிதர்களாகவே அல்லாஹுடைய அன்பை பெற்று அல்லாஹுடைய தூதருடைய வழியில் இந்த பூமியில் குணங்களை மேன்மைப்படுத்தி வாழ வைப்பதற்காகவே நான் ரசூலாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்ட நோக்கங்களை, அல்லாஹுடைய தூதர் தனக்கு ரிசாலத் கொடுக்கப்பட்ட நோக்கங்களை அல்லாஹுடைய தூதர் பல இடங்களில் எமக்கு சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அப்படி அல்லாஹுவே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த பூமிக்கு அனுப்பிய நோக்கங்களை பட்டியலிடுகிறான். சூரா ஆல் இம்ரானுடைய 164வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லக்கத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன் இத் பஅத ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் முஃமின்களுக்கு அருள் செய்திருக்கிறான், அவர்களிடம் இருந்தே ஒரு ரசூலை அவர்களுக்கு அனுப்பியதன் வாயிலாக. அவருடைய நோக்கம் என்ன? யத்லு அலைஹிம் ஆயாதிஹி, அல்லாஹ்வுடைய இறை வசனங்களை அவர் ஓதி காண்பிப்பார். வயுஸக்கீஹிம், அல்லாஹ் சொல்கிறான், அவர்களை பரிசுத்தப்படுத்துவார். எதில் பரிசுத்தப்படுத்துவார்? அவர்களுடைய உள்ளங்களை அவர் பரிசுத்தப்படுத்துவார். தடுமாறக்கூடிய நிலைமாறி இருக்கக்கூடிய உள்ளங்களை நிலைப்படுத்தி பரிசுத்தப்படுத்துவதற்காகவே தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பியதாக கூறி சொல்கிறான். வயுஅல்லிமுஹுல் கிதாப், அதற்கு பிறகுதான் குர்ஆனை அவர் கற்றுக் கொடுப்பார். எந்த உள்ளம் சீரானதோ, எந்த உள்ளம் தடுமாறாமல் நேரான பாதையில் அவன் அமைந்திருக்கிறதோ, அந்த உள்ளத்திற்கு தான் அல்லாஹுடைய வசனம் பலனளிக்கும், அல்லாஹுடைய தூதருடைய வசனங்கள் பலனளிக்கும். அல்லாஹ் அந்த உள்ளமாக எம்முடைய உள்ளங்களை ஆக்குவானாக என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தூதருக்கு ரிசாலத் கொடுக்கப்பட்ட நோக்கத்தை எமக்கு தெளிவுபடுத்துகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இமாம் புகாரி முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அன்நுஅமான் இப்னு அல் பஷீர் ரழியல்லாஹு அன்ஹும் அவர்கள் கூறுவதாக, அலா வ இன்ன ஃபில் ஜஸதி முத்கா, உடலிலே ஒரு சதை துண்டு உண்டு, இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லுஹு, அது சீரானால் எல்லா உறுப்புகளும் சீராகும், வ இதா ஃபஸதத், அது சீர்கட்டு விட்டால் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு, எல்லாம் சீர்கட்டிவிடும். அலா வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உள்ளம்தான் உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் தலைமை வகிக்கக்கூடிய உறுப்பாகும். அது சீரானால் எல்லாம் சீராகும். அதுபோல்தான் உள்ளம் சீராக இருந்தால் அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் சீராகும். உள்ளம் கெட்டுவிட்டால் வஇதா ஃபஸதத், உள்ளம் சீர்கட்டு விட்டால், நிலை தடுமாறிவிட்டால், உடலில் உள்ள எல்லாம் சீர்கட்டு விடுவது போல அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் சீர்கட்டு விடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் காரணமாகத்தான் அல்லாஹ்விடத்திலே அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்வார்கள். யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் நிலைப்படுத்தி வைப்பாயாக என்று. இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹும் அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆதமுடைய பிள்ளைகளின் உள்ளங்களை அல்லாஹ் தன்னுடைய இரண்டு விரல்களுக்கு இடையே வைத்திருக்கிறான். ககல்பின் வாஹித், ஒரே உள்ளத்தை போன்று, யுஸர்ரிஃபுஹு ஹைது யஷா,
அல்லாஹ் எப்படி நாடுவானோ அப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை திருப்பி விடுகின்றான் என்று கூறி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹும்ம முஸர்ரிஃபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை புரட்டிவிடு, உன்னுடைய பாதையில் கட்டுப்படுவதன் பக்கம் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். இந்த பிரார்த்தனை அல்லாஹுடைய தூதருடைய பிரார்த்தனை மட்டுமல்ல, நபிமார்கள் எல்லோரும், குறிப்பாக நபிமார்களுடைய தந்தை அல்லாஹுடைய ஹலீல் ஹலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுவை அழைத்ததை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூரத்து ஷுஅராவுடைய 87-88 வசனங்களில் அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுவை அழைத்தார்கள், வலா துஹ்சினி யௌம யுபஅதூன், யா அல்லாஹ், மக்களை ஒன்று சேர்க்கக்கூடிய நாளிலே என்னை நீ கேவலப்படுத்தி விடாதே. அல்லாஹு அக்பர். அல்லாஹுவின் நண்பர் அல்லாஹுவை அழைக்கிறார், அல்லாஹுவை அழைத்து சொல்கிறார், யா அல்லாஹ், மனிதர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த நாளில் என்னை நீ கேவலப்படுத்தி விடாதே. யௌமலா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன், எதை நோக்கி நாம் ஓடுகின்றோமோ இந்த உலகத்திலே அவற்றை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி சொன்னார்கள், யா அல்லாஹ், அந்த நாளில் மனிதர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த மஹ்ஷரில் எந்த ஒரு செல்வமும் எந்த ஒரு குழந்தைகளும் பயனளிக்காது. அந்த பயனளிக்காத அந்த நாளிலே இல்லா மன் அத்தல்லாஹ பி கல்பின் சலீம், தூய்மையான உள்ளம், அல்லாஹுவை மட்டுமே சார்ந்திருக்கக்கூடிய உள்ளம், அல்லாஹுடத்திலே தன்னை ஒப்படைத்த உள்ளம். இந்த உள்ளத்தோடு வருபவர்கள் தவிர வேறு யாரும் அந்த நாளிலே வெற்றி பெற முடியாது. எந்த ஒரு குழந்தைகளும் எந்த ஒரு செல்வமும் பலனளிக்காத அந்த நாளிலே எந்த ஒரு தூய்மையான உள்ளம் மட்டும்தான் பலனளிக்குமோ. யா அல்லாஹ், அந்த நாளிலே என்னை நீ கேவலப்படுத்தி விடாதே என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, எம்முடைய எதிரியாக மும்மின்களாகிய நாம் அறிந்திருக்கிறோம், எம்முடைய வெளிப்படையான எதிரியாக ஷைத்தானை. ஆனால் எமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எதிரியை அல்லாஹுவை விட்டு, அல்லாஹுடைய தூதரை விட்டு, மறுமையை விட்டு, அல்லாஹுடைய சிந்தனையை விட்டு, நரக பயத்தை விட்டு, சொர்க்கத்தின் ஆதரவை விட்டு எம்மை தூரமாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எதிரியை நாம் மறந்து வாழ்கிறோம். அது என்ன? உள்ளம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஆம், சூரா யூசுஃபுடைய 53வது வசனத்தில், இன்ன நஃப்ஸ, நிச்சயமாக உள்ளம் என்பது, லஅம்மாரதும் பிஸ்ஸு, பாவங்களைத்தான் ஏவுகிறது, பாவத்தின் பக்கம்தான் மனிதர்களை அழைத்து செல்கிறது. இல்லா மா ரஹிம ரப்பி, என்னுடைய ரப்பு யாருக்கு அருள் செய்தானோ அவர்களை தவிர. இன்ன ரப்பி கஃபூருன் ரஹீம், என்னுடைய இறைவன் பாவங்களை மன்னிக்க கூடியவன், இரக்க குணமுடையவன். ஆம், உள்ளம்தான் ஒருவரை நேரான பாதையிலிருந்து இருளின் பாதைக்கு அழைத்து செல்கிறது. உள்ளம்தான் ஹலாலான பாதையிலிருந்து ஹராமான பாதைக்கு அழைத்து செல்கிறது. உள்ளம்தான் அல்லாஹுவை அஞ்சுவதிலிருந்து அல்லாஹ்வுக்கு மாறுபட்டு நடப்பதை நோக்கி அழைத்து செல்கிறது. உள்ளம்தான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்திலிருந்து தூரத்தின் பக்கம் அழைத்து செல்கிறது. இன்ன நஃப்ஸல அம்மாரதும் பிஸ்ஸு, உள்ளம் என்பது பாவங்களை ஏவக்கூடியதுதான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான்.